அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கூட்டமாகவே அது காட்டுறாரு திரு புகழேந்தி அவர்கள். உள்ளாட்சி தேர்தலில் கூட வந்து டிடிவி தினகரன் போட்டியிட மாட்டார், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடாது அப்படின்னு அவர் உறுதியாக சொல்கிறாரு. ஜெயலலிதா அவர்கள் பிரச்சார பயணம் துவங்கும் போது திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு மிகுந்த ஒரு இளைஞராக வந்து அவர் பின்னால் நின்று கொண்டிருப்பார். அந்த புகைப்படம் கூட என்னிடம் இருக்கிறது. ஓபிஎஸ் இபிஎஸ் கரங்களை எல்லாம் இணைத்து வைத்து வாழ்த்து கூறியதே ஆளுநர் என்கிற வரலாற்று உண்மையும் நாம் மறந்துவிடக்கூடாது. சரி, அப்படி வந்து டெல்லியின் ஆதரவோடு தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தன. சொல்லப்போனால் எனது 40 ஆண்டு கால பத்திரிகை அனுபவத்திலே இப்படி ஒரு கட்சியின் சின்னம் வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதை நான் பார்த்ததே கிடையாது. அப்போது முதன் முதலிலே தமிழ்நாட்டிலிருந்து கட்சியை பதிவு செய்தவர்களை நாடு வருவோம். சொல்லப்போனால் இங்கே இருக்கிற பல கட்சிகளுக்கு முன்னால் இறந்த கட்சியின் எண் இருக்கிறது. இது 1988. சரி, ஆக இன்றைய தேதி வரைக்குமே வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற கட்சிக்கான பதிவு தேர்தல் கமிஷனிலிருந்து வரவில்லை. அப்படி இருக்கும்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கட்சிக்கான உரிமை யாரிடம் இருக்கிறது? இப்படி இதில் உள்ள சிக்கல்களை இனிமேல் தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த சூழலிலே புகழேந்தி வைக்கிற குற்றச்சாட்டுகள் ஒன்று அபத்தம், இன்னொன்று சிறுவிள்ளைத்தனம். இவருக்கு மட்டும் எதுக்கு எம்எல்ஏ, தினகரனுக்கு மட்டும் ராம் ராஜினாமா பண்ண சொல்லுங்கன்றார் அவர். புகழேந்தி சொல்வது என்பது அரசியல் பாலபாடமே தெரியாமல் பேசுவது. என்றால் தினகரன் என்பவர் சுயேட்சை எம்எல்ஏ தான், அவர் அமமுக எம்எல்ஏ கிடையாது. சரி, அப்படி இருந்திருந்தால் ஒரே ஒரு கேள்வி போலேந்திக்கு, எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், ஓசூர்ல எவ்வளவு ஓட்டு வாங்கினார், அவராக போட்டிட்டது தானே. சரி, முழுக்க முழுக்க அவருக்கு எதிராகவே தான் தேர்தல் ஆணையம் செயல்பட்டது. நடுநிலைமையுடன் அது செயல்படவில்லை, அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான் இது. இப்படி எத்தனை உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். ஆனால் இதெல்லாம் என்னையும் விட அருகில் இருந்து பார்த்தவர் புகழேந்தியாகத்தான் இருக்க முடியும். இவர் வந்து என்ன நினைக்கிறார் என்றால், அமமுக என்கிற கட்சியின் சீனியர்களில் நானும் ஒருவன், எனக்கு இந்த பதவி வேண்டும் என்று நினைக்கிறார். பதவி கேட்பது அவர் உரிமை, கொடுப்பதும் கொடுக்காததும் தலைமையின் விருப்பம். அந்த வகையில் திரு புகழேந்தி அவர்கள் என் நண்பர், ஆனால் அவர் கூறுவது அவர். சரி, ஆக ஓபிஎஸ் முழுக்க சந்திரமுகியாக மாறிவிட்டார் என்பது எனது கருத்து. பாணியையும் பரட்டையும் அழைக்கும் போது மயிலு யாருக்கு என்கிற ஒரு கேள்விதான் எனக்கு. அதாவது 16 கெய்க்வாட் என்கிற ரஜினிகாந்த் கண்டிப்பாக மகாராஷ்டிரா சொல்ல போனால் MGR ஆட்சி நடந்திருந்தால் இன்றைக்கு நிலைமையே வேறு. ஜெயலலிதா ஆட்சி மட்டும் நடந்திருந்தால் இவர்கள் அத்தனை பேர். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தராசு ஷியாம் பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு திரு தராசு ஷியாம் அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது, டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகியாக உள்ள திரு புகழேந்தி அவர்கள் தற்பொழுது தினகரனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளார். இது குறித்து திரு தராசு அவர்களிடம் கேட்டு பெறுவோம். வணக்கம் திரு தராசு ஷியாம் சார். சார், திரு புகழேந்தி அவர்கள் தினகரனுடைய வலதுகரமா இருந்தவர், முக்கிய தலைவர்களுள் ஒருவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில். அவர் திடீரென ஒரு போர்க்கொடி தூக்கியுள்ளார் டிடிவி தினகரனுக்கு எதிராக. ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று லீக் ஆச்சு, அதுக்கு பிறகு தினகரன் அவருக்கு அவரை பற்றி எதுவுமே பேச விரும்பலை. சரியான விசாரணை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். விசாரணை பண்ணி யார் மேலே தவறு இருக்குன்னு பார்க்குறேன்னாங்க. பட் இதுவரையில் இது மாதிரி விசாரணைகள் பிரச்சனைகள் தினகரனுக்கு எதிராக நிற்கிறவங்க யாரையும் அவர் அந்த கட்சியை விட்டு நீக்கிற மாதிரி தெரியல. அடுத்ததாக பெரிய கூட்டத்தை ஒன்று கோயம்புத்தூரில் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு தீர்மானமெல்லாம் போடுறாரு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கூட்டமாகவே அது காட்டுறாரு திரு புகழேந்தி அவர்கள். இந்த கூட்டத்தில் வந்து தினகரன் வந்து எம்எல்ஏ பதவியே விலக வேண்டும், கிட்டத்தட்ட ஒரு 17 பேருடைய வாழ்க்கையை கெடுத்துட்டாரு, எம்எல்ஏ பதவியும் போச்சு அவங்களுடைய வாழ்க்கையும் போச்சுன்ற அளவுக்கு கோவப்படுறாரு. தினகரன் உடனடியாக எம்எல்ஏ பதவி விலகணும், அதே மாதிரி எந்த ஒரு தேர்தலையும் சந்திக்காத ஒரு கட்சி எதற்காக இதை வச்சுக்கிட்டு இருக்கணும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதுக்கு? அதே மாதிரி வரப்போற உள்ளாட்சி தேர்தல் இன்னும் தேதியை அனௌன்ஸ் பண்ணல, ஆனால் அவர் சொல்றாரு உள்ளாட்சி தேர்தலில் கூட வந்து டிடிவி தினகரன் போட்டியிட மாட்டார், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடாது அப்படின்னு அவர் உறுதியாக சொல்றாரு. இந்த போர்க்கொடி இந்த குரல்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்க? புகழேந்தி எனக்கு நெருங்கிய நண்பர், ஆனால் அவர் கருத்துகளிலே வந்து பெரிய அரசியல் பிழை இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். காரணம், ஒன்று, டிடிவி தினகரன் ஆர்கே நகர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கவே இல்லை. அவர் வந்து ஒரு சுயேட்சை எம்எல்ஏ தான். அப்படி இருக்கும்போது அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற அவசியம் எங்கிருந்து வந்தது என்று கூட எனக்கு புரியவில்லை. இன்னமும் சட்டமன்ற பதிவேடுகளில் டிடிவி தினகரன் சுயேட்சை எம்எல்ஏவாகத்தான் நீடிக்கிறார். எல்லாம் போக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற கட்சிக்கான பதிவு எண் இன்னமும் வரவே இல்லை. அதாவது இதில் ஆரம்பகட்ட பிரச்சனைகளை நாம் பார்க்க வேண்டும்.
அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக திரு டி டி விஜயநகரன் திருமதி சசிகலா நடராஜன் அவர்களால் நியமிக்கப்பட்டார். அதற்கு பிறகு திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கும் போது அவர் வந்து பெங்களூரிலே சிறைக்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போது அதிமுக உடையவில்லை. ஓபிஎஸ் தலைமையிலான அணி ஒரு தர்ம யுத்தம் நடத்தி எதிர் முகாமிலே இருந்தது. எடப்பாடி தலைமையிலான அணிக்கு 122 எம்எல்ஏக்கள் ஆதரவை சசிகலா அவர்கள் திரட்டி வைத்து எம்எல்ஏக்களின் ஆதரவையும் பெற்று எடப்பாடி அவர்களை முதல்வராக்கித்தான் அவர் சிறைக்கு சென்றார். இப்படிப்பட்ட நிலைமையில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்ட பிறகு ஆர்கே நகருக்கு முதல் தேர்தல் வந்தது, ஒத்தி போடப்பட்ட முதல் தேர்தல். அந்த தேர்தலில் திரு டி டி விஜயநகரன் அவர்கள் அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுக என்று அப்போது அதை சொல்ல முடியாது. திரு டி டி விஜயநகரன் தான் துணை பொதுச் செயலாளர். ஆக திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் தலைமையிலான அதிமுக வேட்பாளராக அவர் அந்த தேர்தலிலே களங்கண்டார். எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அப்போதைய அமைச்சர்கள் அவருக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்தார்கள். ஓபிஎஸ் தலைமையிலான எதிர் முகாமினர் அவருக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரம் செய்தார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் தேர்தல் ஒத்தி போடப்பட்டது. அதற்கு பிறகு மீண்டும் அந்த தேர்தல் வரும்போது உடைந்திருந்த அதிமுக ஒன்றாக சேர்ந்து விட்டது. அந்த அதிமுகவின் சார்பாக மதுசூதன் நிறுத்தப்பட்டார். திமுக சார்பாக ஒரு வேட்பாளர் நின்றார். திரு டி டி விஜயநகரன் அவர்கள் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டார். அதிலே அவர் வெற்றி பெற்றார். இதிலே வந்து அமமுக என்கிற பெயரே கிடையாது. ஏனென்றால் அந்த பெயரே வந்து 2017 பிறகு, இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு மேலூர் பொதுக்கூட்டத்தில் தான் அறிவிக்கப்பட்டது. ஆக இதிலே அமமுக என்கிற கட்சியின் பெயர் கூட வந்து தமிழக அரசியலுக்கு நமது ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு பிறகுதான் தெரியவே வந்தது. அப்போது கூட சில விமர்சனங்கள் எழுந்தன. இதில் திராவிடம் என்கிற பெயர் இல்லை, இது எப்படி திராவிட கட்சி ஆகும் என்கிற ஒரு விமர்சனமும் எழுந்தது. அதற்கு டிடிவி பதிலும் கூறினார். ஏனென்றால் அம்மா என்ற பெயரிலேயே திராவிடம் இருக்கிறது என்பது அவர் கருத்து. இது ஒரு புறம் இருக்க, புகழேந்தி என்பவர் தமிழக அரசியலுக்கு மிக பிரபல்யமாக அறிமுகமானது என்பது திரு டி டி வி தினகரின் தளபதிகளில் ஒருவராக நீங்கள் முதலிலேயே கூறினீர்கள். சரி, என்னை பொறுத்தவரையிலே நான் முதன் முதலிலே டி டிவியை எப்போது பார்த்தேன் என்றால் 1988 இதே போல அதிமுக பிளவுபட்டிருந்தது. மக்கள் திலகம் மறைந்திருந்தார். அப்போது ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக சார்பாக தேர்தல் பிரச்சார துவக்க விழா திருச்சியிலே வந்து சிந்தாமணியில் அண்ணா சிலைக்கு மாலை போட்டுவிட்டு ஜெயலலிதா அவர்கள் பிரச்சார பயணம் துவங்கும் போது திரு டி டி வி தினகரன் அவர்கள் ஒரு மிகுந்த ஒரு இளைஞராக வந்து அவர் பின்னால் நின்று கொண்டிருப்பார். அந்த புகைப்படம் கூட என்னிடம் இருக்கிறது. அதற்கு அப்போதுதான் எனக்கு இவரை தெரியும், அதாவது ஓ இவர் தான் டி டி விஜயநகரனா என்று நான் தெரிந்து கொண்டேன். அதற்கு பிறகு எவ்வளவோ வளர்ச்சிகள், எவ்வளவோ மாற்றங்கள், எவ்வளவோ புயல்கள் எல்லாவற்றையும் தாண்டி டி டி விஜயநகரன் அவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆனார். அதிமுகவின் பொருளாளர் ஆனார். அதிமுகவிலே பொதுச் செயலாளருக்கு அடுத்த பொறுப்பும் அதிகாரமும் பொருளாளருக்கு இருக்கிறது. அதற்கு பிறகுதான் அவை தலைவருக்கு. பொருளாளராகி அந்த கட்சியை அவர் வழிநடத்தி கொண்டிருந்தார். அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்களுக்கும் அவருக்கும் இடையிலான சில பிணக்குகளும் ஏற்பட்டன. சிறிது காலம் கட்சியை விட்டு ஒதுங்கியும் இருந்தார். இதெல்லாம் வரலாறு தான், இதை வந்து யாரும் மறைக்கவும். நீங்க சிறிது காலம் சொல்றீங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 மேல எங்க இருந்தாருன்னு தெரியல. அவர் கொண்டு வந்து அடையாளப்படுத்தே நாங்க தான்றாரு புகழேந்தி. 10 இருக்கட்டும், அதுல ஒன்றும் தவறு கிடையாது. காரணம் என்னவென்றால் அரசியல் வாழ்க்கையிலே உதாரணமாக நமது பொன்னையன் அவர்களை எடுத்துக்கொண்டார். அவர் 1987 மக்கள் திலக மறைவுக்கு பிறகு சுமார் 12-13 ஆண்டு காலம் வந்து அரசியலிலேயே இல்லை. அதற்கு பிறகு அம்மா அவர்கள் அவருக்கு பதவியெல்லாம் கொடுத்தார்கள். அரசியல் என்பது ஒரு காலச்சக்கரம், அது சுழன்று கொண்டே தான் இருக்கும். இதில் யாரும் யாரையும் வந்து தூக்கிவிட முடியாது. மக்கள் தான் வந்து ஒரு தலைவர்களை தூக்கிவிட முடியுமே தவிர தனிநபர்கள் அல்ல. நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு தலைவரை தூக்கிவிடவே முடியாது. நிச்சயமாக வந்து மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்க வேண்டும். இருக்கிறதா இல்லையா என்பதை பார்ப்பதற்கான உரைகள் வந்து தேர்தல். ஆக இதில் கேள்வி என்னவென்றால், நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் மற்றும் 18 இடைத்தேர்தல்களிலே, அதற்கு பிறகு நடந்த 4 இடைத்தேர்தல்களிலே திரு டி டி விஜயநகரனுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்பது வந்து கேள்வி. அப்படி என்றால் வெற்றி கிடைக்கும் போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி இருந்ததா என்று நான் பார்க்க வேண்டும் அல்லவா? அப்படி அந்த கட்சி இல்லை. காரணம், அவர்கள் வந்து அதிமுகவுக்கு உரிமை கோரி போராடியே வந்து அவர்களது காலகட்டம் வந்து சுமார் 1.5-2 வருடம் கழிந்து விட்டது. அதாவது அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் மற்றும் அதிமுக கட்சி உரிமை கோரி தேர்தல் கமிஷனிலே நடந்த முதல் வழக்கு, அது வந்து டிஸ்பியூட் எண் 2/2017. இந்த டிஸ்பியூட் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு கூறும்போது இந்த அணிகள் இணைந்து விட்டன. அணிகள் இணைந்த பிறகு இயல்பாக வந்து மத்திய பாரதிய ஜனதா ஆதரவு அவர்களுக்கு இருந்தது.
ஓபிஎஸ் இபிஎஸ் கரங்களை எல்லாம் இணைத்து வைத்து வாழ்த்துக்கூடியதே ஆளுநர் என்கிற வரலாற்று உண்மையும் நாம் மறந்துவிடக்கூடாது. சரி, அப்படி வந்து டெல்லியின் ஆதரவோடு தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தன. டெல்லி வந்து திரு டிடிவி தினகரன் அவர்களை விரும்பவில்லை என்பதும் அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். சரி, இப்படிப்பட்ட நிலைமையில் தேர்தல் வருகிறது. தேர்தல் வரும்போது அமமுக என்கிற கட்சியை பதிவு செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அப்படி பதிவு செய்தால் அதிமுக மீதான சட்ட உரிமை அவர்களுக்கு போய்விடும். ஆக தேர்தல் கமிஷன் உத்தரவை எதிர்த்து அவர்கள் வந்து டெல்லி ஹைகோர்ட்டிலே வழக்கு தொடர்ந்தார்கள். இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு கட்சி பிளவுபடுவது என்பது இந்தியாவில் ஒன்றும் புதிதல்ல. பக்கத்து மாநிலமான ஆந்திராவில், ஒன்றுபட்ட ஆந்திராவிலே வந்து என்டிஆர் தலைமையிலான கட்சி அவரது மறைவுக்கு பிறகு பிளவுபட்டது. என்டிஆரின் மனைவி சிவபார்வதி அவர்கள் ஒரு பிளவின் தலைவர், இன்னொரு பிளவின் தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள். தேர்தல் கமிஷன் வந்து என்டிஆரின் சைக்கிள் சின்னமும் தெலுங்கு தேசம் என்ற கட்சியின் பெயரும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு சொந்தம் என்று தீர்ப்பளிக்கும் போது அது என்ன கூறியது என்றால், எனது தீர்ப்புக்கு மேல் மேல்முறையீடு இருக்கிறது, அதுவரைக்கும் வந்து இன்னொரு பகுதியினருக்கு தேர்தலில் நிற்கும் உரிமை இல்லாமல் போய்விடக்கூடாது, எனவே நீதி பரிபாலனத்திற்காக அவர்களுக்கு ஒரு பெயரும் ஒரு சின்னமும் வழங்குகிறோம் இறுதி தீர்ப்பு வரும் வரை. இப்படித்தான் பல கட்சிகள் பிளவுகளிலே தேர்தல் கமிஷன் தீர்ப்பளித்திருக்கிறது. அதாவது தேர்தல் கமிஷனின் முடிவு என்பது இறுதி தீர்ப்பு அல்ல, அது வந்து கீழமை அமைப்பு, அதற்கு மேல் வந்து உயர் நீதிமன்றம் இருக்கிறது, அதற்கு மேல் உச்ச நீதிமன்றம் இருக்கிறது. ஆக அதுவரைக்கும் ஒரு தாவா முடியும் வரை ஒரு தரப்பு வந்து தேர்தலில் போட்டியிட உரிமை இல்லாமலோ அல்லது தங்களுக்கென்று ஒரு கட்சி பெயர் இல்லாமலோ சின்னம் இல்லாமலோ இருக்க முடியாது அல்லவா. ஆக சிவபார்வதி அவர்களுக்கு ஒரு கட்சியின் பெயர் தரப்பட்டது, அவருக்கு ஒரு சின்னமும் தரப்பட்டது. ஆனால் அவர் அதற்கு பிறகு வந்து அவரது கட்சியை வந்து தாய் கழகத்தில் இணைத்து விட்டார் என்பது அது வேறு கதை. ஆனால் இயல்பாகவே வந்து திருமதி சசிகலா தினகரன் தலைமையிலான அணிக்கு இப்படி வழங்கப்பட்டிருக்க வேண்டும், இவர்களும் கேட்டார்கள், ஆனால் தேர்தல் கமிஷன் அதை மறுத்துவிட்டது. ஆரம்பத்திலிருந்தே தேர்தல் கமிஷன் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது என்பது தமிழக அரசியலை பார்த்து வருகிற அனைவருக்குமே தெரியும். எனவே இவர்கள் வந்து டெல்லி ஹைகோர்ட்டுக்கு சென்றார்கள். டெல்லி ஹைகோர்ட்டிலே வந்து தனி நீதிபதி அவர் வந்து என்ன சொன்னார் என்றால், கண்டிப்பாக வந்து இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு கட்சியின் பெயரும் ஒரு கட்சியின் சின்னமும், அதற்குள் வந்து இவர்கள் ஆர்கேனர்கள் குக்கர் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருந்தார்கள். எனவே ப்ரிஃபரபிளி குக்கர் என்ற அடைப்பு குறிக்கோள் போட்டு அந்த உயர்நீதிமன்றத்தின் சிங்கிள் நீதிபதி ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அதை எதிர்த்து உடனடியாக வந்து உச்ச நீதிமன்றம் போனார்கள் எதிர்த்தரப்பு. உச்ச நீதிமன்றத்திலே அதற்கு வந்து தடையாணை கிடைத்தது. ஆக மொத்தத்திலே உச்ச நீதிமன்றம் தலையிட்டு மீண்டும் வந்து இதை வந்து இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்து உடனடியாக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் அந்த காலக்கெடு ஒரு வருடமாக நீடித்தது. இவர்களும் அதுவரைக்கும் போராடி கொண்டே இருந்தார்கள். அதற்கு பிறகு தேர்தல் வந்தது. தேர்தல் வந்தவுடன் உயர்நீதிமன்றத்தின் அந்த இருவர் நீதிபதி அமர்வு உடனடியாக தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பிலே இவர்களுக்கு சாதகமாக கிடைக்கவில்லை, உச்ச நீதிமன்றம் சென்றார்கள். இதற்குள் வந்து தேர்தல் நடைமுறைகளை தொடங்கிவிட்டன. உச்ச நீதிமன்றமும் இதை ஒத்துக்கொள்ளவில்லை. ஆக இப்போது உச்ச நீதிமன்றத்தின் முன்னால் என்ன தாவா இருந்தது என்றால், இவர்கள் ஒரு கட்சியின் பெயரை பதிவு செய்ய வேண்டும், அப்படி பதிவு செய்ய முடியுமா என்றால் தேர்தல் கமிஷன் அதுக்கு நடைமுறை சிக்கல் இருக்கிறது, அப்படி முடியாது என்று மறுத்துவிட்டது. ஆக ஒட்டு மொத்தத்திலே கடைசியாக திரு டிடிவி தினகரன் தலைமையிலே போட்டியிட்ட எல்லா வேட்பாளர்களுக்கும் என்ன கிடைத்தது என்றால், ஒரே ஒரு பொது சின்னம் கிடைத்தது, அதுதான் பரிசு பெட்டகம் சின்னம். இந்த பரிசு பெட்டகம் சின்னம் என்பது சுயேட்சை சின்னம் தான், அனைவருமே சுயேட்சைகள் தான் என்றும் உச்சநீதிமன்றம் அடிக்கோடிட்டு கூறியது. ஆக இதில் இயல்பான சிக்கல் என்ன எழுந்தது என்றால், ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த பரிசு பெட்டகம் சின்னம் என்பது ஒவ்வொரு எண்ணிலே இருக்கும். ஒரு தொகுதியிலே 36வது இடம் என்றால் ஒரு தொகுதியிலே 12வது இடம். ஆக ஒட்டு மொத்தத்திலே வந்து ஒரு சின்னம் என்பது ஒரு கட்சியின் சின்னமாக இருந்தால் கூட 5வது இடத்திற்குள்ளோ 3வது இடத்திற்குள்ளோ ஆரம்ப கட்டத்திற்குள் வந்துவிடும். ஆனால் இப்படி போய் மாட்டிக்கொண்டதால் இது வந்து சின்னபின்னமாகிவிட்டது. சொல்லப்போனால் எனது 40 ஆண்டு கால பத்திரிகை அனுபவத்திலே இப்படி ஒரு கட்சியின் சின்னம் வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதை நான் பார்த்ததே கிடையாது. ஆக ஒட்டு மொத்தத்திலே திரு டிடிவி தினகரனுக்கு இதிலே கிடைத்த அரசியல் அரிச்சுவடி என்னவென்றால், கண்டிப்பாக ஒரு கட்சி வேண்டும், கட்சியின் பெயர் வேண்டும், கட்சிக்கு பதிவு வேண்டும், ஒரு சின்னம் வேண்டும். இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து மக்களவைத் தேர்தல் முடிந்த பிறகு கட்சியின் பெயரை பதிவு செய்வதற்காக போனார்கள். நானும் வந்து ஒரு கட்சியின் பெயரை பதிவு செய்திருக்கிறேன், அதற்கு பெயர் தராசு மக்கள் மன்றம். எப்போது வந்து ஒரு கட்சி பதிவு செய்ய வேண்டும் என்று தேர்தல் கமிஷன் விதி வகுத்ததோ அப்போது முதன் முதலிலே தமிழ்நாட்டிலிருந்து கட்சியை பதிவு செய்தவர்களை நாடு வருவோம். சொல்லப்போனால் இங்கே இருக்கிற பல கட்சிகளுக்கு முன்னால் இறந்த கட்சியின் எண் இருக்கிறது. இது 1988. சரி, பதிவு செய்த பிறகு அந்த அன்றைய காலகட்டத்தில் அந்த பதிவு என்பது மிகவும் வேகமாக வந்துவிடும். பதிவு செய்த பிறகு நமக்கு ஒரு சின்னமும் கிடைத்துவிடும்.
இன்றைய காலகட்டத்தில் இந்த பதிவு நடவடிக்கை முடிவதற்கு ஒரு 3 மாதம் ஆகும். அதாவது பதிவுக்கான அந்த உரிய படிவங்களை எல்லாம் நாம் சமர்ப்பித்து, அதற்கு பிறகு தேர்தல் கமிஷன் அதை ஆராய்ந்து, அதற்கு பிறகு நாம் வந்து ஒரு பொது விளம்பரம் கொடுத்து, அதற்கு பிறகு தேர்தல் கமிஷன் வந்து ஒரு அப்ஜெக்ஷன் கால் ஃபார் கொடுத்து, ஒரு 3 மாதம் அல்லது 2.5 மாதம் ஆகும். சமீபத்திலே கட்சி பதிவு பெற்றவர்களின் பட்டியலில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், உதாரணமாக கமலஹாசன் 3 மாதம் ஆனது, திரு சீமான் அவருக்கும் அதை 2.5-3 மாதம் ஆனது. ஆனால் இவர்கள் கட்சியின் பதிவுக்கான விண்ணப்பத்தை கொடுத்தது ஏப்ரல் மாத கடைசியிலே 2019, இந்த வருடம் மே மாதம். இந்த வருடம் மே மாதம் என்றால் இன்றைய தேதிக்கு வந்து அக்டோபர் மாதம் வந்துவிட்டது, இன்னமும் பதிவு வரவில்லை. ஆக இன்றைய தேதி வரைக்குமே வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற கட்சிக்கான பதிவு தேர்தல் கமிஷனிலிருந்து வரவில்லை. அப்படி இருக்கும்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கட்சிக்கான உரிமை யாரிடம் இருக்கிறது? எதுக்கு ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பேர் வச்சுட்டு ஒரு தேர்தலில் கூட போட்டியிடுறது கிடையாது? வேலூர்ல தேர்தல் நடந்தது போட்டியில், நாங்குநேரி விக்கிரவாண்டியில போட்டியில, உள்ளாட்சி தேர்தலில் அவர் போட்டியிடவே மாட்டார். பாருங்க, ஒரு கட்சி உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடவில்லை என்றால் அந்த கட்சி எதுக்கு அது அப்படின்ற மாதிரி அவருடைய கேள்வி இருக்குது. சுயேட்சையா போட்டி இல்லாமே ஒன்றும் தப்பு இல்லையே. குழந்தை கேட்பது வந்து மிக மிக சிறுபிள்ளைத்தனமான ஒரு கேள்வி. என்ன காரணம் என்றால், ஏற்கனவே பட்ட அனுபவமே மக்களவைத் தேர்தலிலே கட்சி பெயர் இல்லாமல் ஒரு பொது சின்னத்திலே போட்டு 6% ஓட்டு வாங்கியிருந்தாலும் கூட நிச்சயமாக அதிகமான ஓட்டு வாங்கக்கூடிய நிலைமையிலே இருந்த ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்கு எதிர்பார்த்த ஓட்டு கிடைக்காமல் போனதற்கு காரணமே வந்து கட்சியின் பெயரோ பதிவோ இல்லாதது தான். இது வந்து அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். சொல்லப்போனால் அதில் நடந்த முறைகேடுகள் எல்லாம் ஏராளம் ஏராளம், அவற்றை நம்மால் நிரூபிக்க முடியாது என்பதால் சொல்ல யாருமே விரும்பவில்லை. சாதாரண நமது எனது நண்பர் தான் தாம்பரம் நாராயணன், அவர் வந்து பரிசு பெற்ற சின்னத்திலே போட்டி போட்டவர். அவரது தெருவிலே அவருக்கு விழுந்த 17 ஓட்டிலே 1 ஓட்டு கூட வந்து பொட்டியிலே இல்லை. 17 ஓட்டு போட்டார்களே தவிர பெட்டியிலே இல்லை. எங்கள் கிராமத்திலே 440 ஓட்டு விழுந்தது, ஆனால் 47 ஓட்டு தான் பெட்டியில் இருந்தது. அது ஏன் என்று யாருக்குமே புரியவில்லை. இன்றைய தேதி வரை தேர்தல் கமிஷன் வந்து இந்த 2019 மக்களவைத் தேர்தல் புள்ளி விவரங்களை இன்றைய தேதி வரை வெளியிடவில்லை. தேர்தல் முடிவுகள் வந்து இத்தனை மாதங்களாகி இன்றைய வரை வெளியிடவில்லை. ஆக அதிலே பல குழப்பங்கள் இருக்கின்றன. இது நான் கூறவில்லை. இது பற்றிய புகார்களை எல்லாம் கிட்டத்தட்ட 100 பேர் கொண்டவர்கள் ஒரு குழு அமைத்து அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த குழுவிலே வந்து தேர்தல் கமிஷனிலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களும் இருக்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தத்திலே வந்து இதுல பல பிரச்சனைகள் இருக்கின்றன, தீர்க்கப்படாத பிரச்சனைகள். சரி, விவிபாட் எண்ணினார்களா என்றால் அது யாருக்குமே தெரியாது. இப்படி இதுல உள்ள சிக்கல்களை இனிமேல் தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த சூழலிலே புகழேந்தி வைக்கிற குற்றச்சாட்டுகள் ஒன்று அபத்தம், இன்னொன்று சிறுவிள்ளைத்தனம். சார், இவ்வளோ சிக்கல் இருக்கு. சரி சார், 17 பேர் எம்எல்ஏ வாழ்க்கையை கெடுத்துட்டாரு. அமமுக தொண்டர்கள் இப்பெல்லாம் என்ன பண்ண போறோம் அடுத்து அப்படின்னு தெரியாம நிக்கிறாங்களாம். இவருக்கு மட்டும் எதுக்கு எம்எல்ஏ? தினகரனுக்கு மட்டும் ராஜினாமா பண்ண சொல்லுங்கன்றார் அவர். புகழேந்தி சொல்வது என்பது அரசியல் பாலபாடமே தெரியாமல் பேசுவது. என்றால் தினகரன் என்பவர் சுயேட்சை எம்எல்ஏ தான், அவர் அமமுக எம்எல்ஏ கிடையாது. அது அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தானே, புகழேந்திக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? ஆக ஒருவர் வந்து பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாலேயே ராஜினாமா செய்ய வேண்டும் என்றால், எடப்பாடி பழனிசாமி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று திரு ஸ்டாலினே கேட்கிறார், ராஜினாமா செய்வார்களா? அல்லது ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டால் அவர் பண்ணுவாரா? சரி, இது வந்து ஒரு அபத்தம், அபத்தத்தின் உச்சகட்டம். காரணம், புகழேந்தி என்பவர் யார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். புகழேந்தி என்பவர் அதிமுகவிலே அவர்கள் தந்தையார் காலத்திலிருந்து இருப்பவர், அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் அதிமுகவின் கர்நாடக அரசியலில் தான் அவர் இருந்தார். தமிழக அரசியலிலே புகழேந்தியின் பெயர் தெரியாது, உண்மையாகவே தெரியாது. அவர் வந்து கடந்த 1-2 வருட காலமாக திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கருத்து கூறுவதாலும், திரு டிடிவி தினகரன் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அவர் மேடைகளிலே பேசுவதாலும் தான் புகழேந்தியை தெரிந்து கொண்டோம். சரி, புகழேந்தியோடு சேர்ந்து திரு நாஞ்சில் சம்பத் அவர்களையும் நன்கு தெரிந்து கொண்டோம். நாஞ்சில் சம்பத் அவர்களுக்காவது ஒரு வரலாறு இருக்கிறது. அவர் வந்து பல்வேறு கட்சிகளிலே இருந்திருக்கிறார், அரசியல் அரங்கங்களிலே இருந்திருக்கிறார், ஒரு இலக்கிய பேச்சாளர். அப்படிப்பட்ட ஒரு வரலாறு புகழேந்திக்கு நிச்சயம் கிடையாது. சரி, அப்படி இருந்திருந்தால் ஒரே ஒரு கேள்வி புகழேந்திக்கு, எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், ஓசூர்ல எவ்வளவு ஓட்டு வாங்கினார், அவராக போட்டிட்டது தானே? சரி, திரு டிடிவி தினகரனின் எந்த வந்து தலைமைத்துவத்துக்கும் வந்து இடம் இல்லாமல் திரு புகழேந்தி ஒரு 10,000 ஓட்டு வாங்கியிருந்தால் கூட புகழேந்தி பேசுவதெல்லாம் உண்மை என்று என்னால் எடுத்துக்கொள்ள முடியும். அவர் வாங்கியது 1000 ஓட்டு,
நமக்கே நன்றாக தெரியும் அவர் எந்த தேர்தல் பணியுமே அங்கு ஆற்றவில்லை என்பது. தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கும் போது அனைவரும் வாக்கு சேகரிப்பதிலே இருப்பார்கள் வேட்பாளர்கள். ஆனால் இவர் வந்து டிவிகளிலே பேட்டி கொடுப்பதிலே தான் காணப்பட்டார். நானே கூட அவரிடம் தொலைபேசியிலே இதை பற்றி பேசியிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அதிமுகவிலிருந்து பிளவுபட்டு மாறுபட்ட கருத்து கொண்டு போராடி கொண்டிருக்கும் போது திரு புகழேந்தி அவர்களை விட அந்த அணியிலே தனிப்பட்ட முறையிலே வந்து போராடியவர் கே சி பழனிசாமி. சரி, திரு புகழேந்தி அவர்கள் ஒரே ஒரு காரியம் செய்தார், அதற்காக அவரை பாராட்டலாம். என்னவென்றால் அதிமுகவின் பொதுக்குழு நடத்தக்கூடாது என்று பெங்களூரிலே ஒரு நீதிமன்றத்திலே தடையாணை வாங்கி வந்தார். உங்களுக்கு தெரியுமா என்று ஞாபகம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. தடையாணை வாங்கி வந்தார். அந்த தடையாணையை வந்து அதிமுக தலைமையகத்திலே கொண்டு போய் ஒட்டினார். யாரோ ஒருவன் உதவியோடு ஒட்டினார் என்றாலும் அதிமுகவுக்கு எதிராக புகழேந்தி எடுத்த சட்ட நடவடிக்கை. அப்படி இருக்கும்போது திடீர்னு இப்போது அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளராக மாறி, இல்லை ஆதரவாளர்னு சொல்ல, எடப்பாடியுடைய சில விஷயங்களை பாராட்டுறாரு. 15 வருஷமா கேரளாவுக்கு எந்த ஒரு முதலமைச்சரும் போகாது, இவர் போயிட்டு அங்கே பேசிட்டு வந்திருக்காரு அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்களை பாராட்டி பேசுறாரு. யார் வரலாறையும் மறந்து விடுகிறார் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் மக்கள் திலகம் பலமுறை போயிருக்கிறார், கர்நாடகத்துக்கு போயிருக்கிறார். எப்போதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் பிரச்சனை ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் மக்கள் திலகம் பல முயற்சிகள் எடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு வருகிற கிருஷ்ணா நீர் யார் முயற்சியால் வந்தது? மக்கள் திலகத்தின் முயற்சியால் வந்தது. எடப்பாடி பழனிசாமி கேரளா செல்வதே வந்து ஒரு சாதனை என்று புகழேந்தி நினைப்பதாக இருந்தால், புகழேந்தி பெங்களூர்லேருந்து தமிழ்நாடு வருவதையும் நாம் ஒரு சாதனை. புகழேந்தி வந்து அறியாமல் பேசுறாருன்னே வச்சுக்கோங்க சார். என்னுடைய கேள்வி ரொம்ப அறியாமல் பேசுவதாக நான் சொல்லவில்லை, அறியாமையால் பேசுகிறார். அறியாமையால் பேசுகிறான்றீங்க, சரி வார்த்தையில திருத்தம். என்னுடைய கேள்வி பெரிய கேள்வி சார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெயரை பயன்படுத்தி அந்த கட்சியினுடைய தொண்டர்களை வச்சுக்கிட்டு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திக்கிறாரு திரு புகழேந்தி அவர்கள் கோயம்புத்தூர்ல. இன்ன வரைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இருந்து ஏ சார் டிடிவி தினகரன் நீக்க மாட்டேன்றாரு. அவரை இந்த கட்சியோட பேரை பயன்படுத்துறாரு, நான் இந்த கட்சியில தான் இருக்கேன்னு பேசுறாரு. ஆனா இதற்கு இவர் பதில் சொல்லவே மாட்டேன்றாரு. அவரை எதிர்த்து தீர்மானம் போடுறாரு சார் தினகரனை எதிர்த்து. அந்த தீர்மானம் மட்டும் யாரிடம் கொண்டு கொடுப்பார்? பத்திரிகையாளர்கள்கிட்ட செய்தி வழியா அதை கொண்டு போய் சேர்க்கிறார் சார். பத்திரிகையாளர்களுக்கு ஒரு செய்தி அவ்வளவுதான். அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கே பதிவு வரவில்லை என்று சொல்லும் போது, சரி, இந்த நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் வந்து பதிவை பொறுத்தவரையில் தேர்தல் கமிஷனுக்கு தான். சுப்ரீம் கோர்ட்டே வந்து இந்த பதிவு விஷயத்திலே தலையிட மறுத்தது டிடிவி தினகரன் வழக்கின் போது. ஆக தேர்தல் கமிஷன் பதிவு நடவடிக்கை முடியாத ஒரு காலகட்டத்தில் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு கூட்டம் நடத்துவதோ அல்லது தீர்மானம் நிறைவேற்றுவதோ உங்களுக்கு சிறுவழித்தனமாக தெரியும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லை, ஒரு கட்டமைப்பே இல்லைன்றீங்களா? எப்படி உங்கள் வார்த்தையை என் வாயில் போடாதீர்கள். இல்லை, என்னுடைய வார்த்தை இல்லை சார். எப்படி நீங்கள் அப்படி சொல்லுவீர்கள்? அதாவது ஒரு கட்சி என்பது பதிவு பெற வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பா பதிவு பெற்ற பிறகுதானே கட்சி ஆகும். ஆமா, அப்போது இப்போது ஸ்ட்ரக்சரை பற்றிய கேள்வி எங்கிருந்து வருகிறது? இல்ல, நீங்க சொல்றது பார்த்தா இது மாதிரி ஒரு கூட்டம் கூட நடத்தவே கூடாது. என் வாயாக நீங்கள் பயப்படுகிறீர்கள். இல்ல, அப்படி இல்ல சார், அந்த வார்த்தை கிடையாது. புகழேந்திக்கு எனக்கு என்ன இருக்கு சரிங்களா? அதாவதுங்க, புகழேந்தி 1000 சொல்லலாம், அவர் அரசியல்வாதி. இன்றைக்கு வந்து அவர் இங்கு இருக்கலாம், நாளைக்கு வேற இடத்துக்கு போகலாம். எனக்கு தெரிஞ்ச என் நண்பர்கள் ஒரு பாரதிய ஜனதாவுக்கு போக போவதாக கூறினார்கள். உண்மை எது என்று எனக்கு தெரியாது. சரி, ஆனால் அப்படித்தான் கூறினார்கள். இப்போது மீண்டும் அதிமுகவுக்கு வர வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். வரட்டும், வராமல் போகட்டும், அதுவல்ல. ஆனால் புகழேந்தியின் ஊதுகுழல் நீங்களும் அல்ல, நானும் அல்ல. திரு டிடிவி தினகரன் ஊதுகுழல் நீங்களும் அல்ல, நானும் அல்ல. சரி, நாம் கூறுவது என்பது சட்டத்தின் அடிப்படையில், நமது அரசியல் பார்வையின் அடிப்படையில், நமது அனுபவத்தின் அடிப்படையில் இப்படித்தான் நாம் நமது கருத்துக்களை கூறுகிறோம். அதனால்தான் நீங்கள் ஒவ்வொருவரின் பார்வையில் என்று உங்கள் நிகழ்ச்சி. அப்படி இருக்கும்போது புகழேந்தி எழுப்புகிற 3 விஷயங்கள். 1, டிடிவி தினகரன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். டிடிவி தினகரன் எம்எல்ஏ பதவி சுயேட்சை எம்எல்ஏ என்பதால் அந்த கேள்விக்கான அவசியமே எழவில்லை. சரி, டிடிவி தினகரனை ஆர்கே நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஆக்கியதே நான் தான் என்று புகழேந்தி கூறுகிறாரா? என்னால் கிடைத்த வெற்றி என்று சொல்லாத போது புகழேந்தியும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. ஆக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று புகழேந்தி கூறுவது அது ரொம்ப சிறுபிள்ளைத்தனம். அப்படி சொன்னால் இந்த நாட்டிலே ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தவிர வேற எதுவுமே இயலாது. சரி, பெரிய பெரிய தலைவர்களையும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறியதுதான். எம்ஜிஆர் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கலைஞர் அவர்கள் கூறியிருப்பார்கள். ஜெயலலிதா அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கலைஞர் அவர்கள் கூறியிருப்பார்கள். அதே போல கலைஞர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஜெயலலிதா கூறியிருப்பார். அதற்காக யாருமே வந்து ராஜினாமா செய்ய மாட்டார்கள். அப்படி கூறுவது என்பது வெற்று அரசியலாக பார்க்கப்படும். 2, அமமுக என்கிற கட்சி, கட்சியே பதிவே ஆகாத போது அந்த கட்சியை பற்றி பேசுவது என்பது புகழேந்திக்கே அழகல்ல.
ஆக கட்சிக்கு பதிவே இல்லாத போது வந்து பூலேந்தியை விலக்கி வைக்கிற அவசியமும் எழவில்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து ஆரம்ப காலத்திலே கருத்து வேறுபாடு கொண்டு போனவர்களில் எனது நண்பர் வி பி கலைராஜன் முக்கியமானவர். ஒரத்தநாட்டை சேர்ந்தவர், திராவிட பாரம்பரியம் உள்ளவர், இன்றைக்கு திமுகவில் இருக்கிறார். அவர் கூட வந்து இந்த மாதிரியான கோரிக்கைகளை அல்லது இந்த மாதிரியான டிமாண்டுகளை வைக்கவில்லை. அவரும் வந்து ஆர்கே நகர் வெற்றிக்காக தினகரனுக்காக பாடுபட்டிருப்பார் தான். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவரெல்லாம் சொல்லவில்லை. அவருக்கு பிடிக்கவில்லை, அவர் போய்விட்டார். அவர் போவதற்கு முன்பே இவர்கள் வந்து விலக்கினார்கள். அதற்கு பிறகு விலக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூட டிடிவி கூறினார். தங்கத்தமிழ் செல்வன் அவர் வந்து தேனி வேட்பாளராக போட்டியிட்டார், அவர் வெற்றி பெறுவார் என்று அனைவருமே எதிர்பார்த்தோம். நான் எதிர்பார்த்தேன், ஆனால் வெற்றி வாய்ப்பை இழந்தார். அவருக்கு வந்து இனிமேல் நமக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றால் திமுக சரியான தேர்வு என்று நினைத்திருக்கலாம். இதெல்லாம் அரசியல், சரி, கட்சிகளுக்கிடையே இப்படி மாறிக்கொண்டிருப்பது என்பது இயற்கை தான். ஆனால் திரு புகழேந்தி அவர்கள், நான் புகழேந்தியை குறைத்து மதிப்பிடுவதாக நினைக்காதீர்கள், புகழேந்தி அவர்களால் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் எவ்வளவு ஓட்டு வாங்க முடியும்? எனக்கு தெரிந்து ஒரே ஒரு உதாரணம் ஓசூர். சொல்ல போனால் ஓசூர்லேயே அவருக்கு சில தொழில்கள் இருக்கின்றன, அது அவரோட பரிச்சயமான ஒரு தொகுதி தான். அங்கே அவர் வாங்கிய ஓட்டே 1500 தான். விக்கிரவாண்டியிலோ அல்லது நாங்குநேரியிலோ அவரால் ஏதாவது ஓட்டு வாங்க முடியுமா அல்லது ஓட்டு வாங்கி தர முடியுமா? அரசியல் என்பது என்னவென்றால் நம்மால் எவ்வளவு வாக்கு பெற்று தர முடியும் என்பதை வைத்துத்தான் நமக்கு மரியாதை. இன்றைக்கு தேமுதிகவால் விக்கிரவாண்டியில் வாக்கு வாங்கி தர முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார்கள். பாமகவால் ஓட்டு வாங்கி தர முடியும் என்று நினைக்கிறார்கள். அதனால தானே கூட்டணி செய்கிறார்கள். நான் போன இதில் பேசும்போது பாரதிய ஜனதா கூட்டணி பற்றி பேசணும். அதற்கு பிறகு வந்து பாரதிய ஜனதா கூட்டணியோடு வந்து நாங்கள் இருக்கிறோம் என்று கூறிவிட்டார்கள். அப்போது நான் சொன்னேன், நாங்குநேரியிலே அவர்களுக்கு 6700 ஓட்டுகள் இருந்தன, 10,000 வரைக்கும் அது உயர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று. நீங்கள் கூட ஆச்சரியமாக கேட்டீர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த வாக்கு இருக்கிறது என்பதை வந்து அதிமுகவின் தலைமையே ஒத்துக்கொள்கிறது. என்னவென்றால் இடைத்தேர்தல் என்று வரும்போது ஒரு 500 ஓட்டு இருந்தால் கூட அவர் முக்கியமானவர் தான். அப்படி என்றால் திரு பூலேந்தி அவர்களை வந்து இடைத்தேர்தல் பணிக்கு உடனடியாக அதிமுக அழைத்திருக்க வேண்டும் அல்லவா? ஒரு கட்சியிலிருந்து அல்லது ஒரு அமைப்பிலிருந்து மன வேறுபாடு கொண்டு விலகுவது என்பது அரசியலிலே வாடிக்கையான விஷயம். அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. நாங்கள் தான் போட்டி என்றும் கூறலாம். மதிமுக ஆரம்ப கட்டத்திலே அது திமுக என்ற பெயரோடு தான் இயங்கி வந்தது. வைகோ அவர்கள் திமுகவில் இருந்து வெளியேறும் போது நாங்கள் தான் உண்மையான திமுக என்று சொன்னார். 96 தேர்தலுக்கு முன்பு வரை கூட அது போட்டி திமுக என்று தான் நாங்கள் பத்திரிகைகளில் எழுதி கொண்டிருந்தோம். ஏனென்றால் அது எப்படி பெயர் சொல்லி அழைப்பது, அதுக்கு பெயர் இல்லை. சரி, போட்டி திமுக என்று அழைத்து வரும்போது இரண்டு தரப்பும் தேர்தல் கமிஷனுக்கு போனது. தேர்தல் கமிஷனுக்கு போனவுடன் அது திமுக என்கிற பெயர் வந்து கலைஞர் தலைமையிலான அணிக்கு சொந்தம் என்று அவர்கள் தீர்ப்பளித்து விட்டு இறுதி தீர்ப்பு வரும் வரை இன்னொரு பெயரை பயன்படுத்தலாம் என்று வைகோ அவர்களுக்கு வந்து குடை சின்னத்தையும் மதிமுக என்ற பெயரையும் கொடுத்தார்கள். ஆனால் அந்த ஒரு தீர்ப்பு கூட திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் முழுக்க முழுக்க அவருக்கு எதிராகவே தான் தேர்தல் ஆணையம் செயல்பட்டது. நடுநிலைமையுடன் அது செயல்படவில்லை. அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான் இது. இப்படி எத்தனையோ உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். ஆனால் இதெல்லாம் என்னையும் விட அருகிலிருந்து பார்த்தவர் புகழேந்தியாகத்தான் இருக்க முடியும். சரி, அவர் ஏன் வந்து இப்படி பேசுகிறார் என்பது அது ஒரு வகையான அரசியல் அசிங்கம். இல்லை, அழைத்து பேசுவார்னு காத்துக்கிட்டு இருக்காரோ சார் இந்த நேரம் வரைக்கும் திரு புகழேந்தி அப்படிதான் இருக்காரோ? ஏன்னா என்னுடைய நினைவு சரியா இருக்கணும், பரப்பன அக்ரஹாரா அந்த சிறைக்கு வெளியே வந்து பேசும்போது டிடிவி தினகரன் வந்து தங்கத்தமிழ் செல்வனும் செந்தில் பாலாஜி வெளியேறும்போது சொன்னது, அதாவது புகழேந்தி வெளியே போனால் நான் அழைச்சி பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே புகழேந்தி அந்த பத்திரிகா சந்திப்பிலே நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு கூட அதை சொன்னார். அது அப்படியே காட்சியாக தொலைக்காட்சியெல்லாம் அப்படியே காட்டினாங்க. ஆனால் இன்ன வரையிலும் புகழேந்தி அழைச்சி பேசவே இல்லையா சார்? வேண்டான்னு நினைக்கிறாரா புகழேந்தி? புகழேந்தியை பொறுத்தவரையிலே நீங்கள் எவ்வளவுதான் ஒரே கேள்வியை மாற்றி மாற்றி பேசினாலும் என் பார்வையை தான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். புகழேந்தியை பொறுத்தவரையிலே எனக்கு தெரிந்து அவர் கேட்டது என்பது கொள்கை பரப்பு செயலாளர் பதவி. அந்த பதவியை அவருக்கு தருவதிலே டிடிவிக்கு விருப்பம் இல்லை. காரணம் வந்து அவர் கர்நாடக அரசியலில் இருக்கிறார். தமிழ்நாட்டிலே கொள்கை பொறுப்பு செயலாளர் என்று சொன்னால் அது பெரிய விமர்சனத்திற்கும் கேலிக்குமா ஆளாகும். எனவே அதிலே அவருக்கு விருப்பம் இல்லை. இதுதான் முதல் மனஸ்தாபம். ஆனால் வேறு பதவிகள் தருவதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். இவர் வந்து என்ன நினைக்கிறார் என்றால் அமமுக என்கிற கட்சியின் சீனியர்களில் நானும் ஒருவன், எனக்கு இந்த பதவி வேண்டும் என்று நினைக்கிறார். பதவி கேட்பது அவர் உரிமை, கொடுப்பதும் கொடுக்காததும் தலைமையின் விருப்பம். ஆக இதிலே வந்து மற்றவர்கள் தலையிட்டு கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆனால் புகழேந்தியின் அரசியல் பயன் என்ன என்றால், எந்த ஒரு தலைவரின் அரசியல் பயனும் அவர் எவ்வளவு வாக்கு வாங்கி தர முடியும், அவர் வாக்கு வாங்கி தரக்கூடிய எந்த இனத்தை பிரதிபலிக்கிறார், எந்த இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார், அவரது சொந்த செல்வாக்கு எவ்வளவு, இதுதான்.
நாவலர் நெடுஞ்செழியன் எவ்வளவு பெரிய சீனியர் தலைவர் என்று உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஜெயலலிதா அவர்களோட கருத்து வேறுபாடு கொண்டு தனியாக போட்டியிட்டார் மயிலாப்பூரில். 1000 ஓட்டுக்கு கீழே தான் அவர் கிடைத்தது. அதற்காக அவரை குறைத்து மதிப்பிட முடியாது. ஒரு கட்சி என்பது அந்த தலைமை என்னவோ அந்த தலைமையை வைத்து தான் கட்சி பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறது. உதாரணமாக எம்ஜிஆர் அவர்கள் தலைமையின் கீழே வந்து அதிமுக தோற்றிருக்கிறது. அப்படி என்றால் அது அதிமுக இரட்டையிலையின் தோல்வியா எம்ஜிஆரின் தோல்வியா? அதே போல கலைஞர் அவர்கள் தலைமையின் கீழ் திமுக தோற்றிருக்கிறது, ஜெயலலிதா அவர்கள் தலைமையின் கீழ் அதிமுக தோற்றிருக்கிறது, வெற்றியும் பெற்றிருக்கிறது. ஆக வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் தலைவர் பொறுப்பு. ஆனால் திரு டிடிவி தினகரனின் பிரச்சனை என்னவென்றால், அவரது அரசியல் சிக்கல் உண்மையிலேயே என்னவென்றால், கட்சி பதிவை வந்து ஒன்று தேர்தல் ஆணையம் வேண்டுமென்றே வந்து அவருக்கு அந்த நிவாரணம் தரவில்லை. நியாயமாக தரப்பட வேண்டிய நிவாரணம் தேர்தல் கமிஷனில் இதுவரைக்கும் கொடுத்திருக்கிறார்கள், மரபும் இருக்கிறது, அதை சொல்லி கேட்டும் பார்த்து விட்டார்கள். ஆனாலும் தேர்தல் கமிஷன் வந்து வலுக்கட்டாயமாக அதை மறுத்தது. மறுத்து நீங்கள் நீதிமன்றத்தில் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டது. அதற்கு பிறகு நாம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. அதற்கு பிறகு இவர்கள் வந்து மேல்முறையீட்டுக்கு சென்றார்கள். அங்கு அவர்களுக்கு நிவாரணம் கிடைத்தது, அந்த நிவாரணத்தையும் வந்து கெடுத்தார்கள். இப்படி வந்து ஒவ்வொரு கட்டத்திலும் அவருக்கு நீதி மறுக்கப்பட்டது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தாமதமாக கிடைக்கும் நீதி என்பது மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். ஜஸ்டிஸ் டிலே, ஜஸ்டிஸ் பரீடு, இதுதான் வந்து நீதிமன்ற கோட்பாடு. நீதி பரிபாலன கோட்பாட்டில் முக்கியமானது என்னவென்றால், நீதி என்பது வழங்கப்படுவது மட்டுமல்ல, வழங்கப்பட்டது சரியான நீதி என்று மக்களால் உணரப்படுவது. அப்படி உணரப்பட்டதா இந்த நீதி என்றால் நிச்சயமாக இல்லை. தேர்தல் கமிஷன் வரலாற்று பிழை செய்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டித்தான் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் அரசியல் அரங்கிலே போராடி கொண்டிருக்கிறார். வெற்றி தோல்வி என்பது எத்தனை வருடம் கடித்து கிடைக்கும் என்பது அல்ல என் பார்வை. அது எத்தனை வருடம் வேண்டுமானாலும் ஆகலாம், இடையில் சமாதானமும் ஏற்படலாம், என்ன வேண்டுமானாலும் அரசியலிலே மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் நம்மை பொறுத்தவரையில், பத்திரிகையாளர்களை நம்ம பொறுத்தவரையில், நமக்கு ஒரே ஒரு பார்வை தான், நாம் யாருடைய ஊதுகுழலாகவும் இருக்கக்கூடாது. சரி, நமது அனுபவத்தின் வாயிலாக நாம் வந்து கருத்துக்களை கூறுகிறோம். அந்த வகையில் திரு புகழேந்தி அவர்கள் என் நண்பர், ஆனால் அவர் கூறுவது அபத்தம். சரி, என்ன நோக்கத்துக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க சார்? அது எனக்கு தெரியாது. காரணம், புகழேந்திக்கு 1000 நோக்கம் இருக்கலாம். சரி, எல்லா அரசியல்வாதிக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். நோக்கம் இல்லாம அரசியல்வாதி இருக்காங்களா? சீன பிரதமரை வந்து மகாபலிபுரத்து கூட்டு வருகிற மோடிக்கு நோக்கம் இருக்கிறதா இல்லையா? இருக்கத்தான் செய்யும். அரசியல்வாதி என்றாலே நோக்கம் இருக்கத்தானே செய்யணும். சரி, நீங்களும் நானும் என்றால் நோக்கம் நமக்கு கிடையாது. நாம் காலத்தின் கண்ணாடி, காலத்தை பிரதிபலிக்கிறோம், நமக்கு நோக்கம் கிடையாது. அரசியல் தலைவர்களுக்கு தேர்தலின் கண்ணாடி, அவர்களுக்கு என்று நோக்கம் இருக்கத்தான் செய்யும். சரி, அப்படி புகழேந்திக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம். அதிமுகவில வந்து பதவி வேண்டும் என்ற நோக்கம் இருக்கலாம், அல்லது திமுகவுக்கு போகலாம் என்ற நோக்கம் இருக்கலாம், அல்லது பாரதிய ஜனதாவுக்கு போகலாம் என்ற நோக்கம் இருக்கலாம், அல்லது வந்து போட்டி அமமுக துவங்கலாம் என்று கூட நோக்கம் இருக்கலாம். நமக்கு அது தெரியாது. அது மக்கள் கையில இருக்கிறது, புகழேந்தி கையில இருக்கிறது. ஆனால் புகழேந்தி வைக்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன அல்லவா, அது வந்து அபத்தம். காரணம், ஒன்று, டிடிவி தினகரன் எம்எல்ஏ பதவி வந்து புகழேந்தி கொடுத்த ஒரு விஷயம் அல்ல, அது ஆர்கே நகர் மக்கள் கொடுத்த விஷயம், அதுவும் சுயேட்சை எம்எல்ஏ. இரண்டாவது, அமமுக என்கிற கட்சிக்கு இன்னமும் பதிவு கிடைக்கவில்லை, பதிவு கிடைத்த பிறகு பேச வேண்டிய விஷயங்கள் இவை எல்லாமே. மூன்றாவது வந்து, அமமுக என்கிற கட்சி அதிமுகவுக்கு போட்டி என்று டிடிவி அறிவித்து விட்டார். அதிமுக மீது எனக்கு இனி உரிமை போராட்டம் இல்லை என்று சொல்லிவிட்டார். சரி, அந்த உரிமை போராட்டத்தை இனிமேல் வந்து திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் தொடர்ந்து நடத்துவார்கள் என்றும் சொல்லிவிட்டார். ஆக இப்போது அதிமுகவின் உரிமை போராட்டம் என்பது திருமதி சசிகலா நடராஜனுக்கு, நடராஜன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையிலான போட்டி. இதுல வந்து புகழேந்தி கருத்து கூறுவதற்கு என்ன இருக்கிறது? அதிமுகவை பற்றி பேசுவதற்கும் புகழேந்திக்கு உரிமை இல்லை. அமமுக என்கிற கட்சி இன்னமும் பதிவு செய்யப்படாமல் இருக்கும்போது அதை பற்றி பேசுவதற்கும் உரிமை இல்லை. மொத்தத்திலே புகழேந்தி பேசுவது என்பது தற்கால செய்திகளுக்கு, இன்றைய செய்திகளுக்கு வேண்டுமானால் பயனுள்ளதாக இருக்கலாமே தவிர, நீண்ட நெடுங்காலத்துக்கு இது அரசியலிலே தாக்கு பிடிக்குமா என்பது சந்தேகம். அரசியல்வாதிகளோட நோக்கம், குறிப்பா புகழேந்தியோட நோக்கம் என்னன்னு வரும் சில வாரங்களிலாவது நமக்கு தெரியுமா அப்படின்னு பார்க்கலாம் சார் என்னன்ட்டு. மிக நன்றி திரு தராசு ஷியாம் சார். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு தராசு ஷியாம் பார்வையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.